ரொம்ப நாள் ஆச்சு என் மாடியில் உள்ள செடிகளை உங்களுக்கு காட்டி. இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா, மிளகாய் செடி நான் அந்த இதில் போட்டு வச்சுருந்தேன்ல, விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தால அது வந்தது. அதில் வந்த செடி தான் அது, அதுலேயே இருந்து ரொம்ப குட்டியாக இருந்தது, அதனால் மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து விதை போட்டு வந்தது தான், கத்திரிக்காய் செடி விதை போட்டது, எல்லாமே விதை போட்டு வந்தது தான், எதையும் வாங்கினா வைக்கல. அப்புறம் தனியாக எடுத்து நட்டு வச்சுருக்கேன் வந்ததெல்லாம், தக்காளி கத்திரிக்காய் இதுலேயே பச்சை மிளகாய் இருக்கிறதுலேயே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதிலே வச்சாச்சு. நான் வெளியேந்து எந்த இதுவும் வாங்கலை, தொட்டியோ இல்லை எந்த பிளாஸ்டிக்கோ எதுவும் வாங்கலை. வீட்டில் உள்ள இந்த கட்டை பை இருக்குல்ல, அதோடைய இது தான் அந்த பை. அப்புறம் ரோஸ் செடியெலாம் இந்த வாட்டி ரொம்ப ஏதோ நோய் பட்டுருச்சாரு, இந்த செடிக்கு இலையே இல்லாத மொக்கு மட்டும் விட்டுருக்கு பாருங்க, பார்த்தா தெரியும் இலை இல்லாத மொக்கு மட்டும் விட்டுருக்கு, அது மருந்து அடிக்கணும். பிங்கி வச்சுருக்கேன் நிறைய தக்காளி செடியெலாம் வந்தது, அதனால் கீழே வச்சா கோழியெல்லாம் கொத்திரும், அதனால் கொஞ்சம் வச்சு மாடியில் வைப்போன்னு கொண்டு வந்து மாடியில் வச்சுருக்கேன். தக்காளி செடி, அது பச்சை மிளகாய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய். இது கத்திரிக்காய், தக்காளி செடி இன்னும் நிறைய வந்திருந்ததா, சரி அதையும் பிடுங்கி நட்டுறவங்கன்னு சொன்னால் பிடுங்கி நட்டிட்டாங்க. இது புதினா பச்சை மிளகாய் நட்டிருக்கேன், காய் வந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் ரோஸ் செடி பாருங்கள், ஒரே குச்சியில் மூணு ரோஸ் விட்டுருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஒரு சின்ன வெங்காயத்தை கொண்டு வந்து சும்மா ஊனி வச்சேன், வந்துருச்சு நல்லா, சும்மா ஊனி வச்சது நல்லா வெங்காயம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இலையெல்லாம் வாடினதுக்கப்புறமா பறிச்சிடலாம். இது என்ன பூண்டு, இந்த இது பூண்டு இதுவும் அதுமாதிரி ஒன்று முளைச்சிட்டு இருந்ததா எடுத்து வந்து இதை பூண்டி அதில் சொறி வச்சேன். லைட்டாக கீரையெல்லாம் வந்திருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி காட்டலான்னு சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தேன். செடிக்கு ஊற்றுக்குள்ள அப்படியே ஃபோனுக்கும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் செடிக்கு அந்த கழட்டி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பிளான்ட் அழகாக இருக்கா, இது என்கிட்ட நிறையா இருக்குது, உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக தரேன். இது என்னென்னா லீஃப் மேலே நிறைய செடி வரும்ல, அது இந்த பிளான்ட் அப்படி தான், லீஃப் மேலே செடி வர பிளான்ட்டு. என்கிட்ட நிறையா இது வளர்ந்துட்டுருக்கு, இல்லாதவங்க கேளுங்கள், உங்களுக்கு வேணும்னா கேளுங்கள் கண்டிப்பாக. நிறைய வந்துட்டுருக்கு, விழுந்தடெல்லாம் வந்துருக்கு, கொஞ்சம் ஜல்லி கொட்டி வச்சுருக்கோம் மாடியில், அதனால் விழுந்தடெல்லாம் வந்துட்டுருக்கு.